நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்பன் உலக ரட்சகமாகி உயிர்த்தெழுந்த இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் ஒரு சில காரியம் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு என்பதாக நாம் தலையிலே தாழ்த்தி செவிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல தகப்பனே, காலை வேலை காய்ச்சி தோற்றுரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய், கல்லறைகளை சப்பா திறக்கப்பட்டு என் ஆண்டவர் இயேசப்பா நீ உயிர்த்தெழுந்தீரே, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்திருக்கிறேன் நாம் சொல்லிக்கிறோம். தேவனாய் கர்த்து நாளிலும் கூட தகப்பனே நீர் பேசுகிறாஜா, எங்களை தாழ்த்து அர்த்தனை ஒப்பு கொடுக்குறோம். நாம மாத்திரை மகிமைப்படுறோம். இப்படி கரமானது எங்களோடு இருந்து நித்திய வழி நடத்தணும் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். நாம் மையப்படுவதாக உங்கள் யாவருக்கும் மறுபடியும் அன்பின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறார், இருந்தாலும் நன்மை செய்து கொண்டுதான் வருகிறார். அன்றைய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து அவர் அடக்கப்பண்ணப்பட்டார். அடக்கமான பிற்பாடு இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். எந்த ஒரு தெய்வம் செய்யாத காரியம் இந்த கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரமே இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான். இயேசுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னார் கிறிஸ்துவ அஸ்திவாரமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு மரணத்தை வென்றவராய், பிசாசை வென்றவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், அம்மேன் சோதரம் அவர் சொன்னபடியே எல்லாம் பிளான் இயேசு சொன்னபடியே அவர் மூன்றாம் நாள்ல அவர் சோதரம் அந்த கல்லறிந்து உயிர்த்தெழுந்தார். சரி, உயிர்த்தெழுந்து இயேசு என்ன பேசினார்? இதுக்கு முன்னாடி நாம் பார்த்திருக்கிறோம் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு என்ன பேசினார்னு சொல்லிட்டு அவர் 7 வார்த்தையில பேசினா நம்ம கேட்டுருக்கிறோம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்து இயேசு என்ன பேசியிருக்காருன்னு நாம் பார்க்க போறோம். முதலாவது இயேசு பேசுகிறார் மத்திய சுவிசேஷ புத்தகம் 28:9, அதாவது மரியாளும் மற்ற மரியாள்களும் அதிகாலிலே அந்த இயேசுடைய கல்லறைக்கு ஓடி இயேசு வைத்த சரீரத்தை அவர்கள் பார்க்கும்போது அந்த இயேசுடைய சரீரம் இல்லை. அவள் அங்கலாய்த்து அவள் அழுது கொண்டு அவள் திரும்பி வருகிற போது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிர்பட்டு என்ன சொல்றான்னு சொன்னா அந்த 28 மத்திய சுவிசேஷத்தில் 9 சொல்லப்படுகிறது. அவர்கள் அவருடைய சிஷ்யர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை அவர்கள் தன் சிஷ்யர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வாழ்த்துகிறவர். முதலாவது உயிர்த்தெழுந்த போது சொன்ன வார்த்தை வாழ்க என்று வாழ்த்தினார். அன்பு தேவ ஜனமே, என் ஆண்டவரனை சபிக்கிறவர் அல்ல, ஆண்டவரனை தூற்றுகிறவர் அல்ல, உன்னை வாழ்த்துகிறவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலக தலைவர்லாம் சொல்றாங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியே சொல்லிட்டாரு வாழ்க என்று வாழ்த்தினார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ வாழும்படியான வாழ்த்திருக்கிறார், நீ சுகித்திருக்கும் இயேசு கிருஷ்ணன் வாழ்த்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நீ தேவனை சார்ந்திருக்கும் போது, நீ தேவனை தேடும் போது அவர் உன்னோடு கூட வந்து உன் குடும்பத்தில வந்து வாழ்த்தவர் வல்லமுடியா இருக்கிறார். ரெண்டாவதாக அவர் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள். அதே மத்திய சுசீல புத்தகம் 28:10 சொல்லப்படுகிறது. எப்பொழுது இயேசு அவர்கள் நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு ஜனங்கள் எதையதோ குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுன் பிள்ளைகளுக்கு பயம் வரக்கூடாது, அதனால நம்பிக்கை தான் பெருகணும் நமக்கு. ஸ்தோத்திரம். யோபு சொல்றாரு அமேன் ஸ்தோத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாள்லே பூமி மேல் வருவார் என்றும் நான் அறிதுகன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பயங்கள் மாற வேண்டும். ஏன்னா நம்ம மீட்பை உயிரோடு இருக்கிறார், நம்ம பயப்பட தேவையில்லை. நான் பயந்தேன்னு சொன்னா பிசாஸ் நம்மை மேற்கொள்ளுவான், நம்முடைய வல்லமை நம்மை மேற்கொள்ளும். அப்படியே பயங்களை நீக்குவோம். கர்த்தர் பயங்களை மாற்றுகிறவர், நீக்குகிறவர், அவர் வாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல பயத்தை நீக்கி நம்மை ஆஸ்வதிக்கிறவர். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 20:10 சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சிசுகள் கூடி இந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால். ஏன் இயேசு பயப்படக்கூடாதுன்னு சொன்னா யூதர்களுக்கு பயந்திருந்தாங்க. அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து பேசுகிற மூன்றாவது வார்த்தை சமாதானம். என் ஆண்டவர் சோதனை வாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, எனக்கு தைரியத்தை ஊட்டுகிறவர் மாத்திரமல்ல, அவர் மூன்றாவதாக சொல்கிறார் உனக்கு சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதான ஸ்தோத்திரம், சபைகளுக்கு சமாதானம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்குற வார்த்தை உனக்கு சமாதானம். இந்த வார்த்தை ஆண்டவர் 3 சொல்லி இருக்கிறார். அதே யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 20:26 சொல்றாரு, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள், தோமாவும் அவர் கூட இருந்தான்,
கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து சமாதானத்தை சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். சமாதானத்தை சொல்லி அவரை வாழ்த்திருக்கிறார். சமாதானமானது நமக்கு நிச்சயம் தேவை. என்ன என்று சொன்னால் அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள், கலக்கமுள்ளவர்களா இருந்தார்கள். ஆகவே அவர்களை பார்த்து இயேசுவா சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். யாருக்கு சமாதானம்? மனுஷனுடைய சமாதானம் அல்ல, தேவ சமாதானம். மூன்றாவதாக கூட அவர் சொல்லுகிறார் சமாதானம் சொல்லி. அதே யோவான் சுஷபத்தம் 20 21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, என்ன பூட்டிருந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தாரு, சமாதானம் வார்த்தையை சொன்னாரு. அதே போல தோமா கிட்ட போனாரு, அப்பவும் வந்து கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பயும் தோமாவை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. இதே போல அதே யோவான் 20:22 சொல்றாரு, மறுபடியும் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். ஆண்டவர் பாருங்களேன், அவர் நம்மை மறக்கிற தெய்வம் இல்ல, நம்மை விட்டு விலகி போற தெய்வம் இல்ல. சீஷர்கள் அவரை ஸ்தோத்திரம் மறந்தாலும் பேதுரு சொல்லப்படுகிற விதத்துல அவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான்னு சொல்லி. ஆனாலும் இயேசு யாரையும் மறக்கல, எல்லாரும் மன்னிச்சுட்டு அவர் உழுத்தேர்ந்த பிற்பாடு அவர் முதலாவது அவருக்கு சொல்லுகிற காரியம் வாழ்க, ரெண்டாவதாக சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள். நீங்கள் ரோமருக்கு பயப்பட தேவையில்ல, நீங்கள் பிசாசுக்கு பயப்பட தேவையில்ல, நீங்கள் யூதர்களுக்கு பயப்பட தேவையில்ல, நீங்கள் பரிசேயருக்கு பயப்பட தேவையில்ல, நீங்கள் சதுசேயருக்கு பயப்பட தேவையில்லன்னு சொல்லி ஆண்டவர் தைரியத்தை கொடுக்குறாங்க. உயிர்த்தேர்ந்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தைரியமான வார்த்தையை கொடுக்குறா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்கிறாரு சமாதானம். அதை மூன்று முறை சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்லி ஆண்டவர் வாழ்த்துக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிப்பா என்று சொன்னார். இந்த உயிர்த்த நாள் கூட இயேசு கிறிஸ்து உன்னி அப்படிதான் சொல்றார். உனக்கும் உன்னையும் ஆண்டவர் வாழ்த்துகிறார். உன் குடும்பத்தை அவர் வாழ்த்துகிறார், உன் பிள்ளைகளை அவர் வாழ்த்துகிறார். ஸ்தோத்திரம். எங்கள் சுகித்திற்கு அவர் வாழ்த்துகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். எதற்காக பயப்படுறீங்க? கடன் தொல்லையால் பயப்படுறீங்களா? அல்லது வந்து வியாதியை குறித்து பயப்படுறீங்களா? அல்லது ஸ்தோத்திர எதிர்காலத்துக்கு பயப்படுறீங்களா? இப்படி இந்த தேசத்துடைய சூழ்நிலை முடக்கப்பட்டு இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி பயப்படுறீங்களா? பயப்படாதிருங்கள், இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். மூன்றாவதாக சொல்கிறார் சமாதானம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா? குடும்பத்தில் சௌக்கியம் இல்லாமல் இருக்கிறதா? குடும்பத்தில் ஸ்தோத்திரம் பிசாசான அநேக தொல்லையில கொடுத்து உன்னை அங்கலாழிக்கிறானா, அழகழிக்கிறானா? ஏசு சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அன்பு பிள்ளை, இந்த வார்த்தையை விசுவாசப்படி சொன்னார். கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய உலகம் கொடுக்கிற பிரமாணம் இல்ல, ஸ்தோத்திரம், என்னுடைய சமாதானத்தை வைத்து போறான்னு சொல்லியிருக்கிறாரு. நீ உண்மையா விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமாதானம் இருதயங்களே அது கிரியை செய்யும், ஆளுகை செய்யும். நீங்கள் விசுவாசியுங்கள், செபியுங்கள். கர்த்தர் உயிர்த்தெழுந்தாலும் கூட பெரிய காரணம் செய்வாராக. ஆமென். நாம் செபிப்போம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த அருமையான நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து பேசின ஒரு சில வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முதல் வார்த்தை வாழ்க. அன்புக்குரியவர்களே, நீங்களும் மற்றவர்களை வாழ்த்துங்கள். ஸ்தோத்திரம். நீங்களும் மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதம் பெருகும். நீங்க பயந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே, தேவன் உனக்கு தனி நிற்கிறான்னு சொல்லி வேதவாசம் சொல்லுகிறது. நீ பயப்படாதே, தேவனை சார்ந்து உயிர் தெரிந்த வல்லமை நீ பரிபூர்ணமாக ஆட்கொள்ளும். இது மாத்திரமல்ல, சமாதானம், உனக்கு சமாதான வாழ்த்து இருக்கிறாரு. உன் வாழ்க்கை நிறைவேற வேண்டுமா? சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடு, வாழ்க்கை ஒப்பு கொடு, உன் குடும்பத்தை ஒப்பு கொடு. இயேசுவை உன் வீட்டு தலைவராக மாறட்டும். இப்படி மாறும்போது உன் வாழ்க்கையில தேவன் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளை நிறைவேறும். அன்புக்குரிய தேவ ஜனமே, அப்படி ஆய கர்த்தரை விசுவாசிப்போம், ஒரு பொருத்தனை செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒரு உயிர் தெரிந்த வல்லமை எங்கள் சரீரங்களை ஊற்றப்படும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு நாளுக்கு செய்யுங்க ராஜா. சப்பா, உம்முடைய தெய்வீக கரம் இதை தாங்கட்டும், ஏற்றட்டும், ஆஸ்வதிக்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபையான எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக ஆளுகை செய்து நாங்கள் உங்களுடைய வருகை காயத்தமாக கிருபை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமல் ஜபி நல்ல பிதாவே. ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமை பற்றி நாம ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகோல்வாரம் வராது. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாக இயேசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்தி தைரியத்தை கொடுத்து சமாதானத்தோடு வழி பயணிக்கப்படுவாராக. ஆமேன், ஆமேன்.